ஜூன் மாதம் திங்கட்கிழமை 21ஆம் தேதி பிலவா ஆண்டு ஆணி 7ஆம் நாள் ஏகாதசி சுப முகூர்த்தம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை சூரிய உதயம் 5:54 திதி இன்று காலை 10:23 வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:10 வரை சுவாதி பின்பு விசாகம் ஓரைகளின் நிலவரம் சந்திரன் குரு சுக்கிரன் புதன் இன்றைய ஓரை நிலவரத்தில் சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் அதுவும் ஏகாதசி சேர்ந்து வருவதால் நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய சொல்லி அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வில்வம் வாங்கி தாருங்கள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம் பின்பு பிற்பகல் 1:10 வரை அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் ரேவதி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மீனராசி என்பர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு புதன் மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் கடகத்தில் செவ்வாய் துலாத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி என்பர்களே வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீர்கள் வாழ்க்கை துணையின் வருமானம் குடும்பத்திற்கு உதவியாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புத நாளாக தென்படுகிறது தேவையில்லாத விஷயங்களில் மேஷராசி அன்பர்கள் தலையிடக்கூடாது இப்படி தலையிட்டால் பிரச்சனைகள் வரும் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மேஷராசி அன்பர்கள் ஏதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுத்தனமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனைகளுக்குள்ளாக மாட்டிக்கொள்ளாதீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் பொருட்சேர்க்கை உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொருளாதார நிலை மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மன வருத்தங்கள் நீங்கும் மிதுன ராசி அன்பர்கள் பயணங்களால் நன்மை அதிகரிக்கும் தொழிலில் மேன்மை உண்டாகும் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் சற்று அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக தென்படுகிறது முக்கியமாக இந்த மிதுன ராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் இந்த திருமணம் உடனே கைகூடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் சார் அதற்கு உண்டான தீர்வுகள் இருக்கிறதா என்று பார்த்தோமே ஆனால் திருமணம் நடைபெறுவதற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் செய்வதும் மதுரையில் கள்ளழகரை தரிசனம் செய்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அதாவது திருப்பதி சென்றால் திருமணமாகும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்றால் திருமணமாகும் கள்ளழகரை தரிசித்தால் திருமணமாகும் திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூர் கோவிலில் நான் திருமணத்தை வைத்து கொள்கிறேன் என்று அந்த முருகப்பெருமானிடம் சரணாகதி அடைந்து விட்டால் அப்பொழுதும் உங்கள் தடைகள் எல்லாம் விலகி திருமணம் நடைபெறுவதற்கு சாத்திய கூறுகள் இருக்கிறது 200% இல்லை 200% திருமணம் நடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே மிதுன ராசி அன்பர்கள் எந்த கவலையும் இல்லாமல் பகவானை நம்பினால் நன்மைகள் உங்களுக்கு அதிக அளவில் நடக்கும் பரிகாரங்கள் பின்னாடி செல்லாதீர்கள் யாராக இருந்தாலும் பரிகாரங்கள் பலனளிக்காது அது ஒரு 30% பலனளிக்கும் கடவுளை நம்புங்கள் கடகராசி அன்பர்கள்
புதிய முயற்சிகளுக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். தன வரவுகளின் மூலம் திருப்திகரமான சூழல் உண்டாகும். தொலைபேசி தொடர்பான போக்குவரத்தால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் ஏற்பட்ட நெருக்கடியான சில சம்பவங்கள் அதன் மூலமாக ஏற்பட்ட சில மன வருத்தங்கள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்குகின்ற ஒரு அற்புதமான நாள். மாணவ மணிகளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். தினக்கூலி தொழிலாளர்களுக்கு நல்ல வரவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு எண் 2. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நெருக்கடிகள் குறைகின்ற ஒரு நாள். கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா, ஸ்ரீராம ஜெயம். தினசரி 9 முறை எழுதுங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். சிம்மராசி அன்பர்கள், சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படும். பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது சிறந்தது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கின்ற ஒரு நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 7. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும், அவசரப்படக்கூடாது. கன்னியாராசி அன்பர்களே, மனதில் நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றுவீர்கள். உயர் அதிகாரிகளால் அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும். தொழிலில் மேன்மையான சூழல் ஏற்படும். பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். வர்த்தகம் தொடர்பான செயல்களில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழமேற்கு எண் 5. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். மேன்மையான நாள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு பிரச்சனைகளை வாங்கி கொள்ளாதீர்கள். கன்னியாராசி அன்பர்கள் அமைதியாக இருங்கள். துலாம் ராசி அன்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தந்தையிடம் நிதானமாக நடந்து கொள்ளவும். வெளியூர் பயணங்களால் சாதகமான பலன்கள் உண்டாகும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் உயரும். பழைய கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும். வெளியூர் செல்லும் பொழுது உரிய ஆவணங்களை எடுத்து செல்லுங்கள். ஏனென்றால் மறதி என்பது உங்களுக்கு இப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சூழல். ஏன் மறதி வருதுன்னா, தேவையில்லாத டென்ஷன்லாம் இப்போ உங்களுக்கு ஏற்பட போகுது. அமைதியாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். உறவினர்களுக்கிடையே மதிப்புகள் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டாகும். சகோதரிகளின் வழியில் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். நீண்ட நாட்களாக வியாபாரம் ஆகாத ஒரு பொருளோ ஒரு மனையோ இப்பொழுது உங்களுக்கு வியாபாரம் நடந்துவிடும். அதன் மூலம் பொருள் வரவு வரும். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4. விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிவீர்கள். லாபம் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தடைகள் எல்லாம் விளங்கக்கூடிய, அதாவது உங்களை விட்டு செல்லக்கூடிய ஒரு நாள். நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கும். சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். மனைவியின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் நீங்கும். முன்னேற்றமான ஒரு நாள். மகர ராசி அன்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். புதிய செயல்களில் நிதானம் வேண்டும். எதிர்பாராத தன வரவுகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் நீங்கும். ஃபஸ்ட்டு தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாள். அதாவது இந்த புது வீடு வாங்கணும்னு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை உண்டு, எண்ணம் உண்டு. சார், நான் புது வீடு வாங்கணும், அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அதற்கு உண்டான ஒரே தெய்வம்
வீடு வாங்கக்கூடியதுக்கு திருவற்றியூர் வடிவுடை அம்மனை பிடித்து கொள்ள வேண்டும். அந்த அம்பாள் மட்டும்தான், அந்த அம்பாள் மட்டும்தான் வீடு என்ற ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு அளிக்கக்கூடியவள், நினைத்ததை நடத்தி வைக்கக்கூடியவள் அந்த திருவற்றியூர் வடிவுடையம்மன் தான். நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல், த பிக்கஸ்ட் பவர் சென்டர் இன் இந்தியா இஸ் திருவற்றியூர் வடிவுடையம்மன். ஏன்னு சொன்னால், 51 சக்தி பீடங்களில் இருக்கிற அனைத்து ஆலயங்கள்லையுமே இந்தியா முழுக்க, ஏன் இந்த உலகம் முழுக்க இருக்கிற ஆலயங்களில் அழகாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு அம்பாள்னா அது திருவற்றியூர் வடிவுடை அம்பாள் தான். அவள் மட்டும்தான் அவ்வளோ அழகாக இருப்பாள். அந்த தெய்வம் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடத்தி கொடுக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 5 உத்திராடம் திருவோணம் அவீட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும், தன வரவுகள் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். பிள்ளைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். உடல்நிலையில் சோர்வும் ஒருவிதமான சுறுசுறுப்பின்மையும் ஏற்பட்டு மறையும். குடும்ப உறுப்பினர்களிடம் மாற்று கருத்துக்கள் தோன்றும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்களிடம் பொறுமை வேண்டும். தேவையில்லாத மன கசப்புகள் உண்டாகுகின்ற நாள். மனைவி வழி சொந்தங்கள் தேவையற்ற சில விஷயங்களால் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படும். அமைதியாக இருக்கணும். யாருக்கிட்டேயுமே போயிட்டு இந்த கும்பராசி அன்பர்கள் நியாயம் தர்மம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். அதற்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, யார் எது சொன்னாலும் உங்கள் காதில் வாங்கிட்டு அமைதியாக இருந்து விடுங்கள். சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள். யாரோ வரான், ஏதோ சொல்கிறான், அதை கேட்டு இன்னொருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 7 அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும், மாற்றமான நாள். பொறுமை வேண்டும். மீனராசி அன்பர்கள், சுபவிரய செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். மனதில் இருந்து வந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். துணிவுடன் புதிய ஆராய்ச்சிகளில் நீங்கள் இப்பொழுது ஈடுபடுவீர்கள். மீனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். திருமணம் நடக்கும். வீடு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. சில சில கஷ்டங்கள்லாம் அப்படி ஏற்படுற மாதிரி தோன்றும். அது பனி போல் மறைந்துவிடும். ஏனென்றால் மீனராசிக்கு இப்போ நடக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய நன்மையான ஒரு காலகட்டம். அதற்கு என்ன சார் பண்ணுறது மீனராசினா, மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவானாக வீற்றிருக்கக்கூடியவர் திருச்செந்தூர் முருகர். அந்த முருகரை பிடித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ஏதாவது சின்ன சின்ன டிராபேக் இருந்தால் கூட அதை முருகர் சரி செஞ்சு கொடுத்துருவார். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 2 புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க வளமுடன்.